சத்குரு ஸ்ரீ ஷீரடி சாய் சரிதம் ஓம் சாய்ராம் கோபுரம் டிவி டாட் காம் நேர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல பாபா எப்படி புடாஸ் கிட்ட ஒரு தட்சிணா வாங்கிண்டார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் பாபா தட்சிணா வாங்குறதுக்கு தட்சிணா வாங்காமல் இருக்கிறதுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு அந்த ரீசன் வந்து நம்ம யாருக்கும் தெரியாது பாபா வந்து நம்மள புடிச்சதுனால வாங்குறாரா இல்ல நம்மள பிடிக்காததுனால ரிஜெக்ட் பண்றாரா ஏன் நம்மள புடிக்காது நம்ம கர்மா வந்து அவ்வளோ இருக்கா நம்ம அவ்வளோ போன ஜென்மத்துல பாவம் பண்ணிருக்கோமா அப்போ நம்ம எதற்காக பாபாவை பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய கேள்வி நிறைய பேர் பாபா கிட்ட கேட்டுட்டே இருப்பாளாம் நீங்க பாக்கும் போதெல்லாம் நீங்க ஹிந்துவா முஸ்லிமா அப்படின்னு பாபா நிறைய பேர்கிட்ட இந்த கேள்விக்கு கோவலாக பட்டிருக்காராம் அப்போது தட்சிணை எதுக்கு வாங்கிண்ட நீ எதுக்காக பாபா தான் தட்சிணை வாங்கின நீ தட்சிணை வாங்குறதுக்கான அர்த்தம் என்ன இதுக்கான காரணம் என்ன அப்படின்லாம் கேட்கும்போது ஒரு சம்பவம் நடந்துதான் துவாரகாமையில் இது பாபா உயிரோடு இருந்த காலத்தில் அதாவது இப்பயும் பாபா உயிரோடு தான் இருக்கார் நான் சொல்கிறது அவருடைய சமாதிக்கு முன்னாடி ஒரு பக்தன் கஜானன் நவேர்கர் அப்படின்றவருக்கு பயங்கர ஜுரமாக அந்த ஜொரம் வந்து எல்லா டாக்டர் கிட்டேயும் போயாச்சு ஜுரம் ஒரு நாள் கம்மி கூட அலையாம் சரி ஜுரம் ஏறிண்டே போகிறதே கண்டிப்பாக இது வந்து மரணத்துல தான் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அவருடனே என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய பையனை கூப்பிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து உனக்கு ஒரு தட்சிணை கொடுக்குறேன் அதை நீ உடனடியாக ஷிரடிக்கு போய் நீ பாபா கிட்ட அந்த தட்சிணையை கொடுத்துடு அப்படின்னு இந்த கஜானன் நவேர்கர் அவருடைய பையன்கிட்ட சொல்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது ஐநூறுவா தட்சிணா அந்த காலத்திலேயே ஐநூறுரூவா தட்சிணா ஒரு பையன் கிட்ட கொடுத்து இதை நீ பாபா கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் உடனே அந்த காசை எடுத்துகிட்டு போய் பாபா கிட்ட அந்த துவாரகா மையில் அதாவது இந்த சபா மண்டபத்தில் பாபா வந்து உட்கார்ந்துருக்காராம் இந்த துவாரகா மைக்கு ஓடி போய் பாபாவை பார்த்த உடனே அவருடைய பையன் வந்து அந்த ஐநூறுரூவாவை எடுத்துகிட்டு அந்த பாபா கையில் கொடுத்த அத்தனை நேரம் எல்லா டிஓட்டிஸும் பக்கத்தில் தான் இருக்கா பாபா வந்து எல்லாருக்குடையும் நிறையா உபதேசங்கள் கொடுத்துட்டு எல்லாருக்கூடியும் பேசிண்டு ரொம்ப சந்தோஷமாக துவாரகா மையில் உட்காந்துருக்கார் இன்றைக்கும் இந்த துவாரகா மையில் நீங்கள் போனீங்கன்னா அந்த பாபா உட்காந்துருந்த கல் அதுக்கு மேலேயே ஒரு பாபாவோட ஒரு பெரிய ஃபோட்டோ பக்கத்துலையே இந்த பாபா முன்னாடி இறந்து போன ஒரு டைகர் அந்த இடத்துல அந்த சும்மா ஒரு ஒரு இது மாதிரி பண்ணி வச்சுருப்பாள் இந்த டைகரோட ஒரு ஒரு ஃப்ரேம்குள்ளே டைகர் மாதிரி ஒரு பொம்மை மாதிரி பண்ணி வச்சுருப்பாள் துளசி மடம் எல்லாம் இருக்கும் இதை அந்த துளசி மடம்ல பாபா கையால வச்சதா இதெல்லாம் சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க மாட்டாங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாபா கையால வச்சதா அப்படின்னு அந்த இடத்துக்கு தான் சபா மண்டபம் அப்படின்னு அப்போ பாபா வந்து அந்த துவாரகா மயில் உட்காந்துருக்கும் போது இந்த பையன் ஓடி போய் ஐநூறு ரூபா கொடுத்த உடனே அத்தனை நேரம் சாதாரணமா பேசின்னு உட்காந்துருந்த பாபா அந்த பைய காசு கொடுத்த உடனே பாபா உடம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருந்தான் பாபா அப்படியே பயங்கரமா நடுங்குறாராம் அதாவது அவர் வந்து அந்த இடத்துல உட்கார முடியலையாம் அப்படி அவர் நடுங்கின்னு இருக்கார் அவர் என்ன பாபா ஆச்சு அப்படின்னு ஒரு பக்தன் கையை பிடிக்கும் போது கொதிக்கிறதாம் பாபாவோட உடம்பு ஏதாவது ஒரு தீய உட்காந்து ஏந்த மாதிரி இருக்கான் அப்படி கொதிச்சுன்னு இருக்கான் அப்போ பக்கத்துலேயே ஒரு பக்தர் வந்து கேட்கறாராம் பாபா கிட்ட பாபா இத்தனை நேரம் சாதாரணமா இருந்தியே பாபா திடீர்னு எதுக்கு பாபா உனக்கு ஜுரம் வந்தது எதுக்கு உனக்கு ஜுரமா ஏன் இப்படி நீ உனக்கு நடுங்கிறது என்னாச்சு பாபா உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே அந்த நடுக்கத்திலயும் பாபா வந்து அந்த தக்ஷினை வாங்கிட்டார் அந்த நடுக்கத்திலயும் பாபா என்ன சொல்றாருனா இந்த பையன் கையில தட்சிணை கொடுத்தான் நீ பாத்தியா அப்படின்னு கேட்ட உடனே ஆமா பாபா அவன் தட்சிணை கொடுத்தான் அதுக்கு என்ன பாபா நீ ஏன் பாபா இப்போ பயங்கர ஜுரத்துல நடுங்கிற உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே பாபா சொல்றாராம் என்னை பார்க்க வர எல்லா மக்களும் நினைச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த கையால் தட்சிணைய வாங்கிட்டு நான் இந்த பாக்கெட்டில் போட்டுக்கிறேன் என்னோட கஃப்னியில் வச்சின்ற மட்டும்தான் எல்லாரும் நினைக்கிறா ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு விஷயத்த நான் வாங்கிக்கிறேன் அது என்னன்னா ஒருத்த அவன் கையிலேருந்து எனக்கு தட்சிணைய கொடுத்தான்னா அவனுக்கு இருக்கிற அந்த எல்லா கஷ்டத்தையும் நான் சுமந்துப்பேன் அது வந்து எல்லா பக்தனுக்கும் புரியணும் இப்போயும் பாரு அவனோட அப்பா அங்கே வந்து ஜுரத்தில் துடிச்சுன்னு இருக்கான் அவனுடைய கஷ்டத்தை தான் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரான் அது கேட்குற அந்த பையனுக்கு எவ்வளோ அந்த இடத்துல கண் கலங்கியிருக்கும் நம்மளுக்கே கண் கலங்கும் ஏன்னா நம்ம கஷ்டத்தை பாபா வாங்கிக்கிறாரா அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமா நம்மளுக்கு கண் கலங்கும் ஏன் பாபா என் கஷ்டத்தை வாங்கிக்கிற நம்ம கர்மா நம்ம பண்ண பாவம் நம்ம அனுபவிக்கலாம் ஆனா நம்மளுக்காக ஏன் பாபா நம்ம நிறைய தடவை யோசிப்போம் நான் துவாரகமையில போகும்போதெல்லாம் பாபாவை பார்த்து யோசிப்பேன் ஏன் பாபா மக்களோட கஷ்டத்தெல்லாம் நீ வாங்கிக்கிற அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் பாபா அவருடைய பக்தர்கிட்ட சொல்ற அதுக்காக தான் நான் தட்சிணிய வாங்கிக்கிறேன் ஆனா அதுக்காக என்ன எல்லாருமே தப்பா எடுத்துக்கிறான் என் நான் வந்து பாபா வந்து சின்ன வயசாக இருக்கும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காரான் பாபாவை பார்த்து இவன் காசை வாங்கிக்கிறான் காசை வாங்கிட்டு அவனோட சொந்த சுயநலத்துக்கு தான் அவன் யூஸ் பண்ணிக்கிறான் அவன்லாம் ஒரு பிச்சைக்காரன் ஒரு பைத்தியக்காரன் அப்படிலாம் சொல்லியிருக்கா ஆனால் ஒரு பக்தன் என்கிட்ட நம்பி எனக்கு ஒரு தட்சிணைய கொடுக்குறான் பாரு அவனோட கஷ்டத்தெல்லாம் நான் வாங்கிக்கிறேன் அதுக்காக தான் நான் தட்சிணை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அங்கே இருக்கிற துவாரக்காம எல்லா பக்தர்களிட்டையும் பாபா சொல்கிறாரான் இதுதான் பாபா நம்ம தட்சிணா வாங்குறது பாபா ஏன் இப்படி வாங்குறார் இது எதுக்காக சிலவாகிட்ட ஐநூறுரூவா வாங்குறார் சிலவர்கிட்ட ஒம்பது ரூபா நிறைய பேர்கிட்ட இந்த சச்சரிதா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நைன் ருபீஸ் வாங்கியிருக்காராம் அது எதற்காகனா இந்த நவவிதா பக்தி அதில் ஏதோ ஒன்று வந்து அந்த பக்தன் கிட்ட இல்லாமல் இருக்குவான் அந்த அந்த ஒரு விதமான பக்தி பாபா கிட்ட செலுத்தணும்னு ஒம்பது ரூபா வாங்கியிருக்கார் நிறைய பேர்கிட்ட சிக்ஸ் ருபீஸ் வாங்கியிருக்கார் அதாவது இந்த சிக்ஸ் இன்னர் எனிமீஸ்னு சொல்லுவா இல்லையா இந்த லஸ்ட் ஆங்கர் இதெல்லாம் இதெல்லாம் விடணும் அப்படின்றதுக்காக ஆறுரூபா வாங்குவார் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பாபா வினோதமாக பண்ணுவார் எதற்காக இப்படி பண்ணுறார் அப்படின்னே தெரியாது அந்த மாதிரி தான் பாபாவுடைய ஒரு ஸ்டான்ச் டிவோட்டி பகவான் கவன்கர் அப்படின்ற ஒருத்தர் இந்த பகவான் கவன்கர் வந்து பாபாவை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அவருக்கு ஒரு பையன் பிறந்தது அந்த பையனுக்கு வந்து பேர் வைக்கிற ஒரு நாள் வந்தாச்சு அந்த அப்போ வந்து அந்த பையனோட அங்குலே வந்து ஒரு அஸ்ட்ராலஜரான் அந்த அஸ்ட்ராலஜர் பேர் வித்தோபா அண்ணா புரந்தரே சரி அவர் வந்து நம்ம ஜாதகத்தை கணிச்சா நல்லா இருக்குமே நம்ம குழந்தையோட ஜாதகத்தை கணிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி பேர் வைக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த அஸ்ட்ராலஜர் அதாவது இந்த வித்தோபா அண்ணா புரந்தரை என்ன சொல்றாருன்னா அந்த ஜாதகத்தை கணிக்கும்போதே இந்த பையன் வந்து ஒரு பெரிய செயின்ட்டா வருவான் அப்படின்னு சொல்றாராம் இது கேட்ட உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயி சரி அப்ப இவனோட நேமிங் செரிமணி ரொம்ப கிராண்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சரி இந்த நேமிங் செரிமணி வைக்கலாம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்தது அது என்ன சம்பவம் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் யூடியூப் ஊலகத்தில் பக்தி கண்டு இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல் இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை பல விஷயங்களை சொல்கிறாங்க அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு ஹீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள் ஜோதிடம் ஒரு ஆய்வு அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள் இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போகிறதில்ல கொண்டு போகிறது இறையாறில் மட்டும்தான் இறையாறில் கொண்டு போகணுன்னா இதெல்லாம் பார்க்கணும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஸோ இறைவ நன்றி ஒரு அணுவும் அசையாது ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்